எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் பாலசுப்ரமணியம் இந்திரா கார்டன்ஸ்லேருந்து. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து ஹெச்டிபி க்ரோபேக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து சீட்ஸ் பற்றி பார்த்துருக்கோம், ஃபர்டிலைசர் பற்றி பார்த்துருக்கோம், சாயில்ஸ் பற்றி பார்த்துருக்கோம், நியூட்ரியன் டெஃபிஷியன்சி பற்றி பார்த்துருக்கோம். அதை தொடர்ந்து நம்ம வந்து இப்போ வந்து ஹெச்டிபி க்ரோபேக்ஸ் பற்றி பார்க்குறோம். இப்போ டெரஸ் கார்டனிங்கில் கண்டெய்னர் க்ரோத் அப்படின்றத நம்ம எடுத்தோம் அப்படின்னா அதில் வெரைட்டிஸ் நிறையா இருக்குது. லைக் இப்போ பார்த்திங்க அப்படின்னா மட் பாட் இருக்குது, சிமெண்ட் பாட் இருக்குது, பிளாஸ்டிக்கு, செராமிக்கு, எல்டிபி, ஹெச்டிபி, கண்டெய்னர் பாக்ஸ், அந்த மாதிரி நிறைய இருக்குது. அதில் வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஹெச்டிபி. ஸோ நம்ம வந்து இது ஏன் பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்றத டோட்டலாக அனாலிசிஸ் பண்ண போகிறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோவுக்கு போகலாம். இப்போ வந்து நம்ம வந்து ஹெச்டிபி க்ரோபேக்ஸில் என்னெல்லாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அப்படின்னா மேனுஃபேக்சரிங், அதாவது அவங்க வந்து எப்படி மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க, அவங்களுக்கு சோர்ஸ் என்ன, என்னெல்லாம் இன்க்ரீடியன்ஸ் கொடுக்குறாங்க, நமக்கு மார்க்கெட்டில் வரும்போது என்னெல்லாம் எப்படியெல்லாம் வருது இந்த ஹெச்டிபி அப்படின்றது ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறமா டைப்ஸ் என்ன இருக்குது, அதாவது ஷேப்ஸ் என்னென்ன ஷேப்ஸில் வருது, சைஸஸில் வருது, இதை எங்கே வைக்கலாம், எப்படி நம்ம சூஸ் பண்ணணும், இதுடைய குவாலிட்டி எப்படி இருக்குது, நம்ம ஏமாறாமல் எப்படி வாங்கணும், அதை பற்றி எல்லாம் இதுடைய அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் அதெல்லாம் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இன்றைக்கி டாப்பிக்கில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம முதல்லையே சொன்ன மாதிரி மேனுஃபேக்சரிங். ஸோ மேனுஃபேக்சரிங் அப்படின்னு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா இதுடைய இன்க்ரீடியன்ஸ் இதில் என்னெல்லாம் போட்டு இதை வந்து ஹெச்டிபி க்ரோபேக்ஸை பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ஹெச்டிபி பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு கைண்ட் ஆஃப் பிளாஸ்டிக் தான். அப்போ இதுடைய சோர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸுடைய ஒரு பை ப்ராடக்ட் தான். பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா க்ரூட் ஆயில், நம்ம மேக்ஸிமம் க்ரூட் ஆயில் வந்து இம்போர்ட் பண்ணுறோம். அந்த க்ரூட் ஆயிலை ரிஃபைனரியில் ரிஃபைன் பண்ணுறாங்க, டிஸ்டிலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டிஸ்டிலேஷன் ப்ராசஸில் பார்த்தீங்க அப்படின்னா அதுலேயே நமக்கு வந்து டீசல் கிடைக்கும், பெட்ரோல் கிடைக்கும், ஒயிட் கெரோசின், கெரோசின், அது மாதிரி வெரைட்டிஸ் நிறைய வருது. அதில் எண்டாக இருக்கக்கூடிய பை ப்ராடக்ட்ஸில் வேக்ஸு, நாப்தலின், பென்சின், அதில் ஒரு வெரைட்டி தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த பாலிமர், அதாவது ஹை டென்சிட்டி பாலி எத்திலீன் அப்படின்னு சொல்லுவாங்க. எத்திலீன் தான் ப்ராடக்ட்டு, இது வந்து ஒரு பாலிமர், அதாவது செயின்டாக கனெக்டடாக இருக்கும். அதை வந்து பெல்லட்ஸாக கொண்டு வந்து விற்பாங்க. இது ஜென்ரலாக எந்த ரீஜனில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரிஃபைனரிஸ் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் இருக்கும். ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரிஃபைனரிஸ் நிறைய இருக்கிறது வந்து வெஸ்டர்ன் பார்ட். ஸோ வெஸ்டர்ன் பார்ட்டில் குஜராத், மகாராஷ்டிரா ரீஜன், இந்த மதுரா ரீஜன், இந்த இடத்துலலாம் வந்து இந்த ஹெச்டிபியுடைய பெல்லட்ஸ் நிறைய கிடைக்கும். அதனால் இது வந்து எங்கே நிறைய க்ரோ பண்ணுறாங்க அப்படின்னா, அதாவது இது வந்து ஹெச்டிபி ஷீட்ஸாக எங்கே மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ரிஃபைனரி பக்கத்தில் இந்த ஹெச்டிபியுடைய பெல்லட்ஸை வாங்கி அந்த இடத்துல ஒரு லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஹெச்டிபி க்ரோ ஷீட்ஸை வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுது. இது ஒன்றும் இல்லை, நம்மளுடைய தார்பாலின் ஷீட் அப்படின்னு சொல்கிறோம் பாருங்கள், லாரி கவர் பண்ணுறதுக்கு, நிறைய மண்ணை கவர் பண்ணுறதுக்கு போடக்கூடிய அந்த தார்பாலின் ஷீட் தான். அதுலேருந்து வரக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான், அதை வந்து ஹையர் குவாலிட்டி, நல்ல குவாலிட்டியை தேர்ந்தெடுத்து நம்ம வந்து இந்த க்ரோபேக்ஸை வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்னெல்லாம் இன்க்ரீடியன்ஸ் இருக்குது அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஹெச்டிபியுடைய பெலட்ஸ் இருக்குது. கலர், ஸோ அதுக்கு வந்து ஒரு கலர் அழகு கொடுக்கணும் அப்படின்றத கலர் கொஞ்சம் இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணுறாங்க. அதை தாண்டி இன்னொரு முக்கியமான இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்க அப்படின்னா யூவி அப்படின்ற ஒரு ஸ்டெபிளைசேஷன்றதுக்காக ஒரு ப்ராடக்ட் ஒன்று ஆட் பண்ணுறாங்க. அதாவது எதுக்குன்னா இப்போ இந்த தார்பாலின்லாம் பார்த்திங்க அப்படின்னா சன் ரேஸ், இப்போ பிளாஸ்டிக்ஸே எடுத்திங்க அப்படின்னா சன் ரேஸ் படப்பட அது ஒரு மாதிரி உளுத்து போயிடும், அப்படி தொட்டிங்கன்னா அப்படி படப்படப்படன்னு உடஞ்சி போயிடும். அந்த உடையாமல் இருக்கணும், இது சன் ரேஸ் டைரெக்டாக மாடியில் வைக்கிறோம், ரொம்ப வருஷத்துக்கு வரணும் அப்படின்னா அது உளுத்து போகாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக யூவி ஸ்டெபிளைசேஷன் சொல்லிட்டு அது ஒரு பெல்லட் ஆட்டணும். இந்த இன்க்ரீடியன்ஸை வச்சு தான் இதை மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. இதெல்லாம் மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் வெஸ்டர்ன் பார்ட், அதாவது குஜராத், மகாராஷ்டிராலேருந்து தான் மேனுஃபேக்சரிங் ஆகுது. அங்கேருந்து இது வந்து நம்ம ஊரில் வந்து சின்ன சின்ன ஆட்கள்லாம் இந்த ஷீட்ஸை வாங்கி ஒன்று இம்போர்ட் பண்ணி வாங்குறாங்க, இல்லைன்னா இங்கேருந்தே ஷீட்ஸை வாங்கி இதை வந்து நமக்கு ஏற்ற ஒரு சைஸில் தைச்சு விற்கிறாங்க. இதுதான் மேனுஃபேக்சரிங்கை பொறுத்த வரைக்கும் ஹெச்டிபியில் நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹெச்டிபி வந்து தமிழ்நாடுலேயும் வந்து ஹை குவாலிட்டியில் ஹெச்டிபி ஷீட்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு ஒரு சில பிளேயர்ஸ் இருக்கிறாங்க, லார்ஜ் ஸ்கேலில் அவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது ஒரு ரெண்டு பொருள் இருக்குது. ஒன்று வந்து அந்த பொருள் வந்து யூவி ட்ரீட்டடா, அப்புறம் வந்து அது வந்து விர்ஜின் மெட்டீரியலாக, புதுவான ஒரு ஹெச்டிபியா அப்படின்ற இந்த ரெண்டு இருந்துச்சு அப்படின்னாலே உங்களுக்கு வந்து
குவாலிட்டி வந்து சிறப்பாக இருக்கும். அதை தாண்டி நம்ம வந்து முக்கியமாக கவனிக்க வேண்டியது ஜிஎஸ்எம். அப்போ ஜிஎஸ்எம் அப்படின்னா என்னென்னா கிராம்ஸ் பர் ஸ்கொயர் மீட்டர் அப்படின்றாங்க. அப்போ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு மீட்டருக்கு ஒரு மீட்டர் ஷீட் எடுத்து அதை வெய் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஃபிசிக்கல் ஸ்கேலில் வந்து வெய் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, இட் ஷுட் ஷோ 200 கிராம். அதுதான் 200 ஜிஎஸ்எம். இப்போ நம்மளுடைய க்ரோபேக்கு 200 ஜிஎஸ்எம் இஸ் குட் இனஃப். இதே நீங்கள் வந்து பெரிய சைஸ் க்ரோபேக் போகிறீங்க, சே ஃபார் எக்ஸாம்பிள் 30x30, 24x24, அதில் நிறையா மட் ஆட் பண்ணுறீங்க, ஒரு ஃப்ரூட் செடி வாங்கினா, அப்போ யூ கேன் கோ அப் டு 250. அதுக்கு கீழே, அதாவது 200 ஜிஎஸ்எம்க்கு கீழே போனீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு லாங் லைஃப் வராது. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது டியர் ஆகிறதுக்கான ஒரு சான்சஸ் இருக்குது. அதனால் 200 ஜிஎஸ்எம் இஸ் குட் இனஃப். இது ஒன்று நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கேலோன் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது எவ்வளவு லிட்டர்ஸ் அது ஹோல்டு பண்ணும் அதையும் நீங்கள் பார்த்து வாங்கணும். இதெல்லாம் நம்ம எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பை விஷன் பை டச், இதை நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து தெரியும் இது ஹெச்டிபி ஷீட் தான். இந்த ஹெச்டிபி ஷீட் வந்து யூவி ட்ரீட்டட் பண்ணியிருக்காங்க. இதோடைய ஃபினிஷ், அந்த மேட் ஃபினிஷோ, அந்த கிளிட்டரிங் ஃபினிஷோ, அந்த ஃபினிஷை வச்சே அதோடைய குவாலிட்டியை பை எக்ஸ்பீரியன்ஸால் உங்களால் கெயின் பண்ண முடியும். ஏன்னா சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைனில் புக் பண்ணுவோம், ஆன்லைனில் பண்ணும்போது ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்றத நினச்சி அதை வாங்குகிறாங்க. அப்போ அதில் நீங்கள் செக் பண்ண வேண்டியது அதுடைய ஜிஎஸ்எம், அதுடைய சைஸு. ஸோ ஜிஎஸ்எம் பொறுத்த வரைக்கும் 200, சைஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து நீங்கள் என்ன விதமான பிளான்ஸை வளர்க்க போகிறீங்களோ அது, இது ரெண்டுத்தையும் நீங்கள் பேஸாக வச்சு தான் நீங்கள் வந்து மேனுஃபேக்சர்கிட்டேருந்தோ இல்லை சேல்ஸ் பண்ணுறவங்ககிட்டேருந்தோ வாங்கணும். இது நம்மளுடைய ஃபஸ்ட்டு க்ரைட்டீரியா. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நம்ம டீட்டெயிலாக இந்த சைஸை பற்றி பார்க்க போகிறோம். அப்போ இந்த சைஸ் பற்றி அப்படின்னும் போது ஹெச்டிபி க்ரோபேக்ஸ்க்கு டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஷேப்ஸில் வருது, டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் சைஸஸில் வருது. அப்புறம் உங்களுடைய ஓன் ரிக்குவயர்மெண்ட், உங்களுடைய ரிக்குவயர்மெண்ட் அப்படின்னா உங்களுக்கு எப்படி யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது, நீங்கள் எங்கே வைக்க போகிறீங்களோ அதை பொறுத்து யூசர் ஃப்ரெண்ட்லியும் நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். இப்போ ஷேப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹெச்டிபியுடைய ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து டெய்லர் மேடாக பண்ணலாம். அதாவது உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ, இது ஜென்ரலாக பார்த்தீங்க அப்படின்னா சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் இருக்குது, அதை தாண்டி ஒரு சில இடத்துல வந்து ரெக்டாங்குலர் இல்லை ஸ்கொயர் ஷேப்லேயும் இருக்குது. அது தாண்டி உங்களுக்கு வந்து ஸ்டார் ஷேப்பில் வேணும், ராம்பஸ் ஷேப்பில் வேணும், இல்லை பேரலலோகிராம் ஷேப், எந்த ஷேப் வேணுமோ அதில் மேனுஃபேக்சரிங் பண்ணிக்க முடியும். அதனால் இது வந்து ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லி டெய்லர் மேடு ஒரு ப்ராடக்ட். இது ஒரு அட்வான்டேஜஸ். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா ஹெச்டிபி க்ரோபேக்ஸ் வந்து நல்லா சிலிண்ட்ரிக்கலாக இருக்கும். ஸோ அது அப்படியே ஒரே ஷேப்பில் இருக்கிறதுனால ரூட் உள்ளே பெனிட்ரேட் ஆகுது, உள்ளே பெனிட்ரேட் ஆகி ரூட்டுக்கு வந்து நிறைய ஸ்பேஸ் கிடைக்குது. இதே நீங்கள் வந்து ஒரு மட்பாட்டோ இல்லை இதே பிளாஸ்டிக்கோ இல்லை சிமெண்ட் பாட்லாம் போனீங்கன்னா நல்லா கோனிக்கல் ஷேப்பில் இருக்கும். அப்போ கீழே போக போக டேப்பரிங் ஆகும். அப்போ டேப்பரிங் ஆகுதுன்னு போது ரூட் உள்ளே போகும்போது ரூட்டுக்கான ஸ்பேஸ் குறையுது, வேற சிலிண்ட்ரிக்கலாக இருக்கும்போது ரூட்டுக்கான ஸ்பேஸ் ஒரே மாதிரியே இருக்குது. இது ஒரு பெரிய அட்வான்டேஜஸ் நமக்கு வந்து ஹெச்டிபி ஷீட்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ நம்ம வந்து ஷேப் பார்த்தோம், அதுக்கப்புறம் அந்த ஷேப்பில் சிலிண்ட்ரிக்கல் தான் ஓரளவுக்கு பெனிஃபிட்டபுளாக இருக்குது. இதை தாண்டி பார்த்திங்க அப்படின்னா ஸ்கொயர் ரெக்டாங்கிள், அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு சப்போர்ட் கொடுக்கணும். ஏன்னா ஸ்கொயரோ ரெக்டாங்கிளோ ஒரு நீளமாக போகுது, அப்போ சாயிலில் கொட்டும்போது அந்த சைடில் கொஞ்சம் சாக் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் ஒரு சப்போர்ட் கொடுத்தா நீங்கள் வந்து ஸ்கொயர் ஷேப் போய்க்கலாம், சிலிண்ட்ரிக்கல் ஷேப் போய்க்கலாம், இல்லை உங்களுக்கு டெய்லர் மேட் ஷேப் வேணாலும் அதையும் நீங்கள் பண்ணியிருக்க முடியும். ஸோ இதுதான் ஷேப்ஸு. சைஸ் அப்படின்றது ஹெச்டிபியை பொறுத்த வரைக்கும் வெரைட்டிஸ் ஆஃப் சைஸ் இருக்குது. ஸோ வெரைட்டிஸ் ஆஃப் சைஸ் அப்படின்னும் போது நீங்கள் வந்து 9x9, 12x12, 12x15, 15x12, 15x15, அந்த மாதிரி வெரைட்டிஸ் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பிளான்ட் சூஸ் பண்ண போகிறீங்களோ அதை பொறுத்து நீங்கள் சைஸை சூஸ் பண்ணிக்கலாம். இது நான் முதல்லையே சொன்னேன், அதாவது லிட்டர்ஸ் இல்லைனா கேஜி, எவ்வளவு கேஜி ஆஃப் சாயில், அந்த கேஜி ஆஃப் சாயில் ஏற்றாமே அந்த பிளான்ட்டு, இது ரெண்டும் தான் உங்களுக்கு க்ரோபேக் உடைய சைஸை டிசைட் பண்ண போகுது. ஸோ நீங்கள் என்ன பிளான்ட் வைக்க போகிறீங்கன்னு முதல்லே டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை பொறுத்து நீங்கள் வந்து க்ரோபேக்ஸ் உடைய சைஸை சூஸ் பண்ண போகிறீங்க. சே ஒரு சின்ன ஒரு செடி, ஒரு அழகுக்காக ஒரு செடி வைக்க போகிறீங்க வீட்டில் அப்படின்னா அது இன்டோரோ அவுட்டோரோ பால்கனியோ இல்லைனா வெறும் விண்டோ பக்கத்துலையோ, அப்போ வெறும் அழகுக்காக வைக்க போகிறீங்கன்னா சின்ன க்ரோபேக் வச்சுக்கலாம் 9x9. இல்லை ஒரே ஒரு வெஜிடபிள் மட்டும் வைக்கக்கூடிய ஒரு பிளான்ட், இல்லை பிகினராக இருக்கீங்க அப்படின்னா ஒரே ஒரு வெஜிடபிள் நான் மாடியில் வச்சு ட்ரை பண்ணுறேன் அப்படின்போது 12x12, அது கம்மி காஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு பிராகை சூஸ் பண்ணி அதில் சாயிலை ஃபில்லாக ஃபில் பண்ணி அதில் வந்து நீங்கள் க்ரோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இதே ஒரு ஐடியலாக ஒரு வெஜிடபிள் கார்டன் ஒன்று போடணும் மாடியில் ஃபுல்லாக அப்படின்னும் பட்சத்தில் யூ கேன் கோ ஃபார்
15 by 15. அப்போ அந்த 15 by 15 அப்படின்னும் போது அதில் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு மாடியில் ஒரு ரெண்டு பிளான்ட்டை வைக்க முடியும். பிரிஞ்சாலோ டொமேட்டோவோ அவரைக்காவோ எதாக இருந்தாலும் ஒரு ரெண்டு பிளான்ட்டு அழகாக அதில் க்ரோ பண்ண முடியும். யூ கேன் கெட் ஈல்டு. அப்போ அந்த 15 by 15 வந்து அதுக்கு ஐடியலாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து இப்போ வந்து ஒரு கீரை வைக்கணும் ஆசைப்பட்றீங்க அப்படின்னா அதுக்கு வந்து 12 by 9 இருக்குது ஷேப் சைஸு. அதே மாதிரி நீங்கள் வந்து கேரட் இல்லை ரேடிஷ் அந்த மாதிரி வைக்கணும்னு பார்த்தீங்க அப்படின்னா 15 by 9. அப்போ அது பார்த்தீங்கன்னா நல்லா வைடராக இருக்கும், சர்க்குலராக இருக்கும். விட்தும் பார்த்தீங்க அப்படின்னா 12, கொஞ்சம் அழகாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ரூட் பெனிட்ரேட் டேப்பிங்கான ஒரு ரூட்டுக்குள் மண்ணுக்குள்ளே வரக்கூடிய வெஜிடபிள்ஸ் அதில் வைக்க முடியும். இதை நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் கிளைம்பர்ஸு க்ரீப்பர்ஸு அந்த மாதிரி சைஸ் போகிறீங்க அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் 18 by 18. அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து கிளைம்பர்ஸ் க்ரீப்பர்ஸ் பாவக்காய் வைக்கலாம், இல்லைனா பூஷணிக்காய் வைக்கலாம், இல்லைனா தர்பூசணிக்காய் வைக்கலாம். அந்த மாதிரி போகும்போது இன்னும் கொஞ்சம் சைஸர் வந்து பெருசாக இருக்கும். இதுக்கு அடுத்த சைஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரூட்ஸ் வைக்கிறீங்க, இப்போ வந்து பப்பாயா வைக்கிறீங்க, இல்லைன்னா சப்போட்டா வைக்கிறீங்க, அதெல்லாம் பார்க்கும்போது 24 by 24, 30 by 30 அந்த வெரைட்டிஸ். ஸோ உங்களுக்கு வந்து ஹெச்டிபி க்ரோ பேக்ஸ் உடைய ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து வெரைட்டிஸ் ஆஃப் ஷேப்ஸில் இருக்குது. இது வந்து ஈஸியாக கேரி பண்ண முடியும். ஈஸியாக கேரி பண்ண முடியும் அப்படின்னா இதை வந்து ஃபோல்டு பண்ணி எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போயிட முடியும். லைட் வெயிட்டு, லாங் டியூரபிலிட்டி வருது. ஏன்னா நம்ம வந்து யூவி ட்ரீட் பண்ணுறோன்றது முதலே சொன்னோம். யூவி ட்ரீட் பண்ணும்போது இதுடைய இயர்ஸ் பார்த்திங்கன்னா 4 to 7 years வரைக்கும் நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அத்தனை வருஷத்துக்கு வருது. அதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு மூவ் பண்ணுறோம். அப்போ வந்து ஒரு சில பேர் வந்து பால்கனியில் வச்சுருக்காங்க, விண்டோவில் வச்சுருக்காங்க, இல்லை அடிக்கடி அங்கேருந்து எடுத்து க்ளீன் பண்ணக்கூடிய ஒரு இடத்த வச்சுருக்காங்க. இப்போ மூவ் பண்ணுறதுக்கு இது வந்து வெயிட்லெஸ்ஸாக இருக்கிறதுனால அங்கே ஒரு அட்வான்டேஜஸ் வருது. ஸோ இந்த மாதிரி இதுடைய சைஸஸ் அண்ட் ஷேப்ஸ் பார்க்கும்போது வெரைட்டிஸாக இருக்குது, யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. இப்போ சொன்னது நான் எல்லாம் பார்த்திங்கன்னா யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்குது. ஸோ இது ரெண்டும் இருக்கிறதுனால ஹெச்டிபியை வந்து நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுறாங்க வென் கம்பேர்ட் வித் அதர்ஸ். இதுக்கு அதே மாதிரி ஒரு சில டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. பட் ஈவன் தென் ஓவராலாக பார்க்கும்போது காஸ்ட்டு, யூசர் ஃப்ரெண்ட்லி அந்த மாதிரி நிறையா திங்ஸில் வந்து ஹெச்டிபிக்கு ஒரு சில அட்வான்டேஜஸ் இருக்குது. இந்த க்ரோ பேக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஹெச்டிபியை பற்றி பார்த்தோம். ஹெச்டிபி மாதிரி ஒரு எல்டிபி இருக்குது. அதாவது ஹெச்டிபி அப்படின்னா என்னென்னா ஹை டென்சிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க, அதுதான் ஹெச்டிபியுடைய அப்ரிவியேஷன். அதே மாதிரி லோ டென்சிட்டி, அப்போ லோ டென்சிட்டி பாலியத்திலின் அப்படின்றது ஒரு பேக் இருக்குது. இப்போ அது பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் பிளாஸ்டிக்மாக இருக்கும், இழுத்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகக்கூடிய ஒரு பேக். இப்போ இதுக்கும் இதுக்கும் உள்ள ஒரு சின்ன கம்பேரிசன் பார்த்தீங்க அப்படின்னா அந்த எல்டிபி வந்து கொஞ்சம் சீப்பராக இருக்கும், ஹெச்டிபி கொஞ்சம் லிட்டில் பிட் காஸ்ட்லியராக இருக்கும். பட் லைஃப் அப்படின்னு பார்க்கும்போது ஹெச்டிபி வந்து உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டர் லைஃப், 4 years, 5 years. அது யூவி ட்ரீட்டட்லாம் பண்ணால் அது வந்து 6-7 years வரைக்கும் கூட வருதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதே நேரத்தில் எல்டிபி பார்த்திங்க அப்படின்னா 1-1.5 years உங்களுக்கு வந்து பேக் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அடி வாங்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா யூசர் ஃப்ரெண்ட்லிலையும் பார்த்திங்கனாலும் ஹெச்டிபி வந்து உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஏன்னா ஒரு பேகை வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணும் அப்படின்னும் போது எல்டிபி கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக நீங்கள் தூக்க முடியும். இதே எல்டிபியில் பார்த்தீங்க அப்படின்னா கீழே பிடிச்சி தான் நீங்கள் தூக்கணும், மேலேருந்து பிடிச்சிங்க அப்படின்னா அந்த பேக் வந்து கிளியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது ஒரு அட்வான்டேஜஸ் ஹெச்டிபியில் வென் கம்பேர்ட் வித் எல்டிபி. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஹெச்டிபி பேக்ஸில் கீழே கண்டிப்பாக நம்ம பார்க்க வேண்டியது ட்ரைனேஜ்க்கு ஹோல்ஸ் இருக்கணும், இல்லைன்னா நம்ம போட்டுக்கணும். ஜென்ரலாக என்னாகும், இந்த ஹெச்டிபியில் இந்த ஹெச்டிபி எல்டிபி எந்த பேக்கை எடுத்தாலும் ட்ரைனேஜ் ஹோல்ஸ் இருக்கணும். ஏன்னா ரெய்னி சீசனில் ரெயின் நிறையா வரும், அப்போ கீழே இருக்கிற சாயில் சில சமயத்தில் கட்டி ஆகிடலாம், இல்லை சில சமயத்தில் பெண்டாக இருக்கலாம். ஸோ வாட்டர் வெளியே வராமல் இருந்துச்சு அப்படின்னா பேக்லேயே தங்க ஆரம்பிச்சிடும். அதனால் நம்ம ட்ரைனேஜ் ஹோல்ஸ்லாம் இந்த மாதிரி க்ரோ பேக்ஸில் ப்ராப்பராக இருக்கா அப்படின்றத நம்ம எப்போதும் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. அப்படி இல்லை அப்படின்னா ஒரு ரெண்டு ஹோல் போட்டு வைக்கிறதுல தப்பு ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம வந்து ஒரு ஹெச்டிபி பேக் அப்படின்னு ஒன்று வாங்குகிறோம் அப்படின்னா அதுடைய குவாலிட்டியை செக் பண்ணுறது நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு எசென்ஷியலானது. நான் முதல்லையே சொல்லிட்டேன், நம்ம வந்து குவாலிட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா ஜிஎஸ்எம் யூவி ரெண்டு முக்கியமானது. இதை வந்து பை எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை ஏற்கனவே இவங்க வந்து தரமான பொருள் விற்கிறாங்க அப்படின்றத நம்ம ஏற்கனவே யாரோ ஒருத்தவங்க சொல்லியோ இவங்க ஃபார் ஜென்ரேஷன்ஸ் இவங்க விற்றுட்டுருக்காங்க, ரொம்ப நாளாக விற்றுட்டுருக்காங்க, குவாலிட்டிக்கு அவங்களுக்கு நேம் இருக்குது, அந்த மாதிரி இடம் பார்த்து நீங்கள் வாங்கணும். ஏன்னா இப்போ மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன்லேயே இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் வந்து அதை பார்க்க முடியாது. இதே ஆஃப்லைன் அப்படின்னா நிறைய பேர் நிறைய விதமாக சொல்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக என்ன ட்ரெண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஹோலை போட்டுட்டு அதை கிழிச்சு காமிச்சு பாருங்கள் கிளியில் இதுதான் குவாலிட்டியானது அப்படின்றது சொல்கிறது நிறைய பேர் இப்போ வழக்கமாக வச்சுருக்காங்க. ஆனால்
எந்த ஒரு பொருளும் புதுசாக இருக்கும்போது அதை கிழிச்சிங்க அப்படின்னா கிளியாது. நீங்கள் சாதாரண ஒரு கன்னி பேக் வாங்கினீங்கனாலே அதில் ஒரு சின்ன ஹோலை போட்டு கிழிச்சிங்க அப்படின்னா அது கிளியாது. ஆனால் அதையே ஒரு 6 மந்த்ஸ் 8 மந்த்ஸு ஃபுல்லாக சம்மர் சன்னுலேயும் மழையிலையும் அதை வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கிழிச்சிங்க அப்படின்னா அது புதப்புதன்னு கிழிஞ்சு வரும். அதுதான் நாங்கள் சொல்கிறோம் அந்த யூவி ட்ரீட்டட். அப்போ அந்த யூவி ட்ரீட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அது எவ்வளோ தான் வெயில் அடித்தாலும் அந்த பிளாஸ்டிக் வந்து மெட்டீரியல் வந்து பொலப்பொலன்னு உளுந்து வராது. அப்போ அது வந்து நீங்கள் வந்து பை எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு அதில் கெயின் ஆக ஆக தான் உங்களுக்கு வந்து அது பார்த்தாலோ இல்லை தொட்டாலோ உங்களால் அதை வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். இல்லை அப்படின்னா ஏற்கனவே இவங்க வந்து ரொம்ப வருஷமாக விற்றுட்டுருக்காங்க, இவங்க குவாலிட்டியான ப்ராடக்ட் தான் விற்கிறவங்கன்றதை பார்த்து நீங்கள் வாங்கிறது ரொம்ப நல்லதாகும். இதுதான் HDPE பேக்ஸை பற்றி நம்ம கம்ப்ளீட்டாக பார்த்தோம். இப்போ HDPE பேக்ஸில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து எப்படி குவாலிட்டியாக HDPE பேக்ஸ் வாங்க முடியும், நமக்கு என்னென்ன பிளான்ட்டுக்கு எப்படி எப்படி எல்லாம் சைஸில் நம்ம க்ரோ பேக்ஸ் வாங்க முடியும். குவாலிட்டி அப்படின்றத பார்த்த வரைக்கும் நம்ம வந்து GSM மறக்காமல் பார்க்கணும், யூவி ட்ரீட்டடான்றதை பார்க்கணும், அது HDPE பேக்ஸா அப்படின்றத பார்க்கணும், சைஸஸ் என்ன பிளான்ட் வைக்க போகிறோம் அந்த பிளான்ட்டுடைய பேசிக் அனாட்டமி தெரிஞ்சுக்கணும், ரூட் எவ்வளோ பெருசாக போகும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த சைஸ் க்ரோ பேக்ஸுடைய சைஸ் எப்படி சூஸ் பண்ணுன்றது தெரிய வரும். இதை தாண்டி நம்ம வந்து எங்கே வைக்க போகிறோம், பால்கனியாக இல்லை டெரஸ் கார்டனா, இதெல்லாம் அடிப்படையாக வச்சு நம்ம HDPE பேக்ஸை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் நீங்கள் ஏதாவது நாலேஜ் கெயின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவை கண்டிப்பாக நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி கார்டனிங்.